லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னங்க இந்தாங்க, மாப்பிள்ள எங்க போனாருன்னு தெரியலையே. மாப்பிள்ள, அத்த நான் இங்க இருக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயமா பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட பேச வந்திருக்கேன். இவங்க காபி கொடுத்தாங்களா, அதான் உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கேன். இதோ வந்துடுறத்த. சங்கரி, என்னடி அங்க போய் காபி குடிச்சுக்கிட்டு இருக்காரு? இப்போ அவர் இங்க இருக்கிறத விட அங்க இருக்கிறதாமா நல்லது. ஆமாமா, அங்கேயே இருக்கட்டும். அரவிந்த் மாப்பிள்ளைக்கு கல்யாணம் அது இதுன்னு பேசிட்டு இருக்காங்கல்ல, அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அங்க இருக்கிறது நல்லதுதான். இருக்கட்டும் விடு. அதுவும் சரிதான். மாமா, என்ன சொல்லி சரி கட்டி வச்சுங்க அவங்கள. அதுக்கு காரணம் சகலதாம்மா. இவர் பாட்டுக்கு கல்யாணம் அது இதுன்னு கிளப்பி விட்டார்ல, அதை பத்தி தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் என்னை இந்த பக்கம் அலோவ் பண்ணிருக்காங்க. இல்லைன்னா நீங்க ஃப்ரீயா விடுவாங்களா? ஓ ராதிகா, காஃபி ஸ்ட்ராங்கா இருக்கா? போதும், சகல நீங்க இருக்கீங்களே. நான் என்ன பண்றது? பாத்திபா, என்னாச்சு, ஏன் டென்ஷனா இருக்க? என் பாஸ்போர்ட் காணும் பாஸ், அதான் தேடிட்டு இருக்கேன். ஐயோ, அப்ப ஃபாரின் போக மாட்டியா? துபாயோட பொருளாதாரமே சரிஞ்சிருமேப்பா, என்னப்பா இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டியே? என்ன பாஸ்போர்ட்டை காணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, நீங்க என்னமோ அங்க கலாச்சிட்டு இருக்கீங்க. பொருளாதாரம் அது இதுன்னு வந்து தேடி கொடுப்பீங்கன்னு பார்த்தா அதானே. கொஞ்சமாச்சும் பொறுப்பா பேசுறீங்களா? நீங்க நீங்க பேசுறத பார்த்தா உங்க மேலதான் எனக்கு டவுட்டா இருக்கு. என்னது எடுத்து வச்சிருந்தா கொடுத்துருங்க. சகல பாத்திபா, உன் ஃபாரின் கனவுல நான் கள்ள போடலப்பா. நீ பாஸ்போர்ட்டை போய் தேடு. நீ துபாய் போக போறத எந்த கெட்ட சக்தியாலும் தடுக்க முடியாது. தயவு செஞ்சு உங்க விளையாட்டை நிப்பாட்டிட்டு வந்து தேடுங்க. என்ன சகல, சீரியஸ் ஐட்டம் போல. காணாம போயிருக்கிறது ஏன் பாஸ்போர்ட்? அதோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சும் நீங்க இப்படி நடந்துக்கிறீங்க. எனக்கு உங்க ரெண்டு பேர் மேலதான் சந்தேகமா இருக்கு. சகல, ஏ பாத்திபா, தயவு செஞ்சு கொடுத்துருங்க பாஸ். விளையாடுற நேரம் என்ன பாஸ் அது? பாரு, சத்தியம் நான் எடுக்கல பாத்திபா, எனக்கு எதுவுமே தெரியாது. உங்க சத்தியத்தெல்லாம் நான் நம்புறதா இல்ல, நான் எல்லா ரூம்லயும் போய் செக் பண்ண போறேன். அப்போ ஓகே, நம்பிக்கை இல்லனா என் பேக்க நீயே போய் செக் பண்ணிக்க போ. இதோ போய் செக் பண்றேன், இருங்க நான் உங்களை பாத்துக்கிறேன். என்னப்பா கோமா போற மாதிரி இருக்கு? போட்டும் போட்டும். சகல வாங்க போலாம். என்ன பாத்திபா, கிடைச்சதா? ஆட என்னன்னு அவன் முகத்தை பார்த்தா கிடைச்ச மாதிரியா தெரியுது. அப்படியாப்பா? பாஸ்போர்ட் இந்த வீட்டில் தானே காணாம போயிருக்கு, அப்ப இந்த வீட்டில் தானே யாராவது எடுத்துக்கணும். அப்படி மூஞ்சில குத்தணும். சரி, என் பேக்கை செக் பண்ண மாதிரி எல்லாரோடைய பேக்கையும் செக் பண்ணணும். உன் பாஸ்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ணா வாங்க, உங்க ரூம்ல போய் செக் பண்ணுவோம். சரிப்பா வா, போய் தேடி பார்ப்போம். எங்க வீட்லயே வந்து எங்க ரூம்ல தேடுவீங்களா? எங்க ரூம் பக்கம்லாம் யாருமே வரக்கூடாது சொல்லிட்டேன். ஏங்க நீங்க முதல்ல இந்த பக்கம் வாங்க. சரிமா வந்துட்டேன். அண்ணா நில்லுங்கண்ணா. அட விடுப்பா, என் பொட்டாட்டி கூப்பிடுறா, அப்புறம் எனக்கு சோறு கிடைக்காது. அப்படிலாம் விட முடியாதுண்ணா. ஏப்பா, பாத்திபன் பாஸ்போர்ட் காணாம போயிருக்கு, என்ன செக் பண்ண மாதிரி வீட்ல இருக்க எல்லாரையும் செக் பண்ணனும், அப்பதான பாஸ்போர்ட் கிடைக்கும். என்ன மாப்ள, பார்த்திபனோட பாஸ்போர்ட் எடுத்து நாங்க என்ன பண்ண போறோம்? எல்லார் மேலயே சந்தேகப்படுறீங்களா? ஐயோ அத்த, உங்களெல்லாம் சந்தேகப்படுவனா? வீட்ல இருந்த ஒரு முக்கியமான பொருள் காணாம போயிருக்கு, நீங்க எல்லாம் எடுக்கலனா அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? எதுக்கு இப்ப எங்களுக்கு எதுக்கு பயம்? இங்க யாருக்கும் எந்த பயமும் இல்ல, புரியுதா மாப்ள? பார்த்திபனோட பாஸ்போர்ட் எடுத்து வச்சு நாங்க என்ன பண்ண போறோம்? யார் எங்க போனா எங்களுக்கு என்ன?
நாங்க எதையும் பண்ணல, எதையும் பார்க்கல. அப்புறம் ஏன் பார்த்திபனை தடுக்கிறீங்க? எல்லாருமே செக் பண்ணிட்டு வரட்டுமே. இப்ப என்னப்பா, உன் பாஸ்போர்ட் தொலைஞ்சு போயிடுச்சு, அது எங்க ரூம்ல இருக்குதான்னு சந்தேகப்படுறீங்க, அவ்வளவுதானே? போப்பா, போய் தாராளமா செக் பண்ணிக்கோ, போ. நினைக்கிறது ரஜினி அக்கா மட்டும்தான். கரெக்ட் தான் ராதிகா, எல்லாருடைய ரூம்லயும் செக் பண்ணிட்டு ரஜினியோட ரூம்ல மட்டும் ஏன் செக் பண்ணல? அதான முதல்ல அதான செக் பண்ணி இருந்திருக்கணும். நம்மள அசிங்கப்படுத்துறதே இவங்களோட வேலையா போச்சு. உங்களுக்கு ஒரு ரூல்ஸ், ரஜினிக்கு ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. பார்த்திபன் பாஸ்போர்ட் காணாம போன விஷயத்துல ரஜினி ரூமையும் ரஜினி பேக்கையும் பார்த்திபனே செக் பண்ணுவான். பார்த்திபா, நீ போய் செக் பண்ணு. அது எப்படி? அந்த பொட்டில இருக்கான் பாரு. வாங்க நம்ம போலாம். பெருசா சப்போர்ட் பண்ணுவியே பாரு, தெரிஞ்சுக்கோங்க. பாத்திபா, எங்க
எதுக்குங்க இந்த மாதிரி பண்றீங்க? நான் தான் உங்களையும் கூட்டிட்டு போறேன்னு தானே சொல்லிட்டு இருக்கேன். என்ன பார்த்திபா நீ? அவதான் போகவே வேணாம், இங்கே இருந்தா சொல்லிட்டு இருக்கல. நீ போறதுல அவளுக்கு இஷ்டம் இல்ல, அதனாலதான் அவ அப்படி பண்ணிட்டா. பார்த்திபா, அது ரஜினியோட லவ் பா. இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தா உனக்கு தெரியணும். லவ்னா தயவு செஞ்சு கூட கிளம்பி வர சொல்லுங்க. அதை விட்டு இப்படி பாஸ்போர்ட்டை ஒழிச்சு வச்சு தேவையில்லாத பிரச்சனை பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க. நான் சொல்றது தான் நீ கேட்கணும்னு. ரெண்டு பேரும் பிடிவாதம் பிடிச்சா பிரச்சனை தான் வரும். அப்ப நீங்க ராதிகா சொல்றது கேக்குறீங்களா? கல்யாணத்தை நிறுத்திடலாமா? சகல, இப்ப பேச வேண்டியது இவங்க பிரச்சனையை பத்தி. எங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனா இங்க இருக்க எனக்கு விருப்பம் இல்லை. அதுக்கான காரணத்தையும் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லிட்டேன். முடிஞ்சா நீங்க இவங்களுக்கு அதை புரிய வச்சு என் கூட அனுப்பிச்சு விடுங்க. பாத்திபா, ரஜினி அவன் சொல்றது சரிதானே? நீ தான் ரொம்ப அடம் பிடிக்கிற, கிளம்பி போய. ஆமா ரஜினி, அவனுக்கு ஒரு சேஞ்ச் தேவைப்படுது. ஆனா அவனால உன்னை விட்டு போகவும் முடியல. போய் கொஞ்ச நாளாவது இருந்துட்டு அப்புறம் வந்துருங்களேன். பேசு ரஜினி. இப்படி அமைதியா இருந்தா எந்த முடிவுக்கும் வர முடியாது. அவன் சொல்ற மாதிரி ஒன்னா இருக்கணும்னு தான் நீங்க ரெண்டு பேரும் ஆசைப்படுறீங்க. எங்க இருக்கணும்னு தான் இப்ப குழப்பமா இருக்கு. அவன் இங்க இருக்க மாட்டேன்றதுல உறுதியா இருக்கான். உனக்கும் சேர்த்து டிக்கெட் எல்லாம் போட்டிருக்கான். அவன் போகவே கூடாதுன்னு நீ அவன் பாஸ்போர்ட் எடுத்து ஒழிச்சு வச்சிருக்க. அந்த பாஸ்போர்ட்டை நான் ஒழிச்சு வைக்கல. என்னது, நீ ஒழிச்சு வைக்கலையா? நினைச்சேன், எனக்கு தெரியும். வழக்கம் போல ராதிகாவோட வேலை தானது. அவளுக்காக நீ மறுபடியும் பழி ஏத்துக்கிறியா? ரஜினி, சகல சொல்றது உண்மையா? ஒரு நிமிஷம், இத பாருங்க. பார்த்திபனா? என்ன ரஜினி இது? ஆமா, இவதுக்கு பாஸ்போர்ட் எடுத்து ரஜினியோட பெட்டியில வைக்கணும். வேற எதுக்கு? இப்ப பேசிட்டு போனால அதுக்குதான். என்ன அவன் கூட கூட்டிட்டு போறதுக்கு? உள்ள அவ்வளோ கலவரமாச்சு, எல்லாம் தெரிஞ்சுட்டு அமைதியா இருந்திருக்க நீ. ஏமா, கொஞ்சம் விட்டுருந்தா என் பொண்டாட்டி என்ன அடி பின்னிருப்பா. ஏன் ரஜினி இப்படி அமைதியா இருந்த? மாமா, பார்த்திபன் எதுக்காக இப்படி பண்றான், என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. சரி, இப்ப என்னதான் பண்ண போற? வந்து சொல்றேன். பாஸ்போர்ட் பரிதாபங்கள், அது முடிஞ்சு போச்சு சகல. இப்ப ஸ்டார்ட் ஆக போறது பார்த்திபன் பரிதாபங்கள். பாவம் மாட்டினா இன்னைக்கு. ஐயோ கடவுளே. என்ன ரஜினி, முடிவு பண்ணிட்டீங்கல்ல, நாம கிளம்பலாம்ல? இல்லையே, அந்த மாதிரி எந்த முடிவையும் நான் எடுக்கலையே. ஏங்க, இவ்வளோ தூரம் பாஸ்போர்ட்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சிருக்கீங்க, அவ்வளோ அன்பு இருக்குல்ல. அப்புறம் என் கூட வர்றதுக்கு மட்டும் என்ன கஷ்டம்? ஹலோ, உன் பாஸ்போர்ட்டை நான் ஒன்றும் எடுத்து வைக்கல. செஞ்சவங்களை காட்டி கொடுக்க வேண்டாம் தான், அமைதியாக இருந்தேன் அவ்வளோதான். அதானே தெரியுமே,
தப்பு செஞ்சா கூட காட்டி கொடுக்காம அப்படி எதுக்கு அவங்களை காப்பாத்தணும்? இவ்வளவு தெரிஞ்சவனுக்கு எதுக்குன்னு மட்டும் தெரியாதா? தெரியும் தெரியும். உங்களுக்கு உங்க குடும்பம்னா அவ்வளவு பிடிக்கும், அதனாலதான் பழிய உங்க தலை மேல தூக்கி வச்சுட்டு நிக்கிறீங்க. சரி அதை விடுங்க. அம்மா யாருங்க அது? அது தெரியக்கூடாதுன்னு தானே அங்கேயே அமைதியா இருந்த? இப்பதான் யாருமே இல்லையே, நான் தானே கேக்குறேன், சொல்லுங்க. உங்ககிட்டயும் சொல்ல முடியாது, ஆனா இந்த குடும்பத்துல ஒரு ஆள் தான். ஓ, குடும்பத்துல இருக்கவங்க. ஆனா அவங்க யாருன்னு என்கிட்ட சொல்ல மாட்டீங்க. அப்ப அவங்க அவ்வளவு முக்கியம் உங்களுக்கு? கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்திபா. வெளியே எப்படி இருந்தாலும் மனசுல நிறைய அன்போடு இருக்கிறவங்க தான். வெளியாள்னா கூட சொல்லிடலாம், யாருன்னு சொல்லிட்டா நாளைக்கு ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்கணும்ல. நாம தான் துபாய் போறோம்ல. நான் வரேன்னு சொல்லவே இல்லையே. வராம இருக்க தானே இவ்வளவும் பண்றீங்க. சரி அது அப்புறம் பேசுவோம். ஃபர்ஸ்ட் அந்த ஆள் யாருன்னு சொல்லுங்க. முடியாதுன்னு நேரா தானே சொல்றேன், திரும்ப திரும்ப கேட்டா என்ன அர்த்தம்? என்ன? பாஸ்போர்ட் ஒளிச்சு வச்சது நீங்கதான். யாருக்காகவோ பழி ஏத்துட்டு நிக்கிறேன்னு நீங்க சொல்றதெல்லாம் பொய். உண்மையை சொல்லாம மறைக்கிறதும் பொய் சொல்றதுக்கு சமந்தா. அப்படி மறைக்கிறதுனால எல்லாருக்கும் ரொம்ப நல்லதுன்னா அப்படியே இருந்துட்டு போட்டுமே. உனக்கு தான் பாஸ்போர்ட் கிடைச்சிருச்சுல, அப்புறம் என்ன? உங்களுக்கு என்ன அவ்வளவு ஈகோ? பாஸ்போர்ட்டை எடுத்து வச்சுட்டு ஒத்துக்காம சும்மா ஏதோ கதை சொல்லிட்டு இருக்கீங்க. யாரு? நான் கதை சொல்றேனா? நான் செய்யலன்னு என்கிட்ட வீடியோ ஆதாரமே இருக்கு, பாக்குறியா? எங்க தைரியம் இருந்தா அந்த வீடியோ என்கிட்ட காமிங்க. சும்மா எனக்கு நீதான் முக்கியம் நீதான் முக்கியம்னு சொல்ல வேண்டியது, அப்புறம் செயல் முழுக்க குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி போட வேண்டியது. சும்மா போங்க. ஆமா பார்த்திபா, எப்பவுமே நான் என் குடும்பத்துக்கு சப்போர்ட்டா தான் இருப்பேன், இப்பவும் அப்படிதான் இருந்திருக்கேன். என்ன பாஸ்போர்ட் ஒளிச்சு வச்ச என் குடும்பத்துல முக்கியமான ஆள் யாருன்னு தெரியுதா? நான் தான் வேணும்னு நினைக்கிறேன்ல, ஆனா எனக்கு என்ன வேணும்னு நீ நினைக்கிறியா? எப்பவும் சொல்லுவேன் பார்த்திபா, நீயும் என் குடும்பத்துல ஒருத்தன் தான். என்னை விட்டுட்டு உன்னால இருக்க முடியாதுன்னு இதுல இருந்தே தெரியுது. நீ பண்ண இந்த விஷயத்திலயும் உன் காதல் மட்டும்தான் எனக்கு தெரியுது. அதே மாதிரி நான் உன் மேல அவ்வளோ காதல் வச்சிருக்கேன், அதை புரிஞ்சுக்கிட்டு நீயும் என் கூடவே இருந்துரு பார்த்திபா. விட்டு போயிடாத ப்ளீஸ். அப்புறம் அடுத்து என்ன பிளான் பண்ணலாம்னு யோசிக்கிறார் அரவிந்த்? என்ன பிளான்? என்கிட்ட யாரும் எதுவும் சொல்லலையே.
நான் உன் பிளான் பத்தி கேக்கல. அந்த கல்யாண பிளான், கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்குன்னு நீ சொன்னதும் நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். அப்புறம் ராதிகாக்காக தான் நீ இப்படிலாம் பண்றேன்னு பார்த்திபன் சொன்ன அப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. நான் அந்த மாதிரி பார்த்திபன்ட்ட எதுவும் சொல்லலையே. நீ அதெல்லாம் சொல்லணுமா? எனக்கு என்ன உன்னை பத்தி தெரியாதா? அதோட இந்த டிராமாவை நாம தானே ஆரம்பிச்சோம். ஆரம்பிச்சது நாம தான், ஆனா முடிக்க போறது நான் தான். வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் முடிச்சு போயிடுவேன். அரவிந்த், என்ன பேசிட்டு இருக்க? விளையாடாத. இல்ல ரஜினி, உனக்கு தான் சீரியஸ்னஸ் புரியல நினைக்கிறேன். நான் கல்யாணம் பண்ணிக்க தான் போறேன். அரவிந்த், ரஜினி, நீ எல்லாருக்காகவும் இப்படியே விட்டு கொடுத்துட்டே இருப்பியான்னு நான் கேட்கறேன்ல. பட் யோசிச்சு பார்த்தா நானும் அதே தான் செஞ்சிட்டு இருக்கேன். ராதிகாக்கு நிறைய சான்ஸ் கொடுத்துற ரஜினி, உங்க வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு மேலே நான் ஏன் என் லைஃபை வேஸ்ட் பண்ணிக்கணும் சொல்லு. அரவிந்த் ப்ளீஸ், நீயே உன் கண்ணால் பார்க்க தானே செய்கிற. ராதிகா கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருக்கான். கோயில நீயே பார்த்தல்ல? நல்லாவே பார்த்த. கொஞ்சம் கூட ஈகோவை விட்டு கொடுக்காம அவ பேசிட்டு போனத நீ தான் சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். அவ மாற மாட்டான். ஐயோ அரவிந்த் ப்ளீஸ், இப்பவும் என்னால நம்ப முடியல. நீ என்ன பிராங்க் தானே பண்ற? உண்மைய சொல்ல அரவிந்த். நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு யாருன்னு தெரிஞ்சா நீ நம்புவே?